எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே பீச் குதிரை, காட்டு குதிரை, ரேஸ் குதிரை, இவ்வளையும் அரேபியன் குதிரையை பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான குதிரையை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் வந்து தி வாட்டர் ஹார்ஸ், அதாவது நீர் குதிரை. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஜே ரசல், ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கொலம்பியா பிக்சர்ஸ். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா December 25th 2007. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் $40 million தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா $104 million. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 2 மணி நேரம் படம் தாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபேன்டசி மூவி. ஃபேன்டசினா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஒரு கற்பனைக்கு உயிர் கொடுக்கறது தான் ஃபேன்டசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்தோட டைரக்டரும் அவரோட கற்பனைக்கு உயிர் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் அனிமலை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த ஏன்ஷியன்ட் அனிமலோட நேம் வந்து தி வாட்டர் ஹார்ஸ். அதை அந்த நேமை தான் இந்த படத்துக்கு டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து ஒரு பார்க்கு போகிறாங்க. அந்த பாரில் வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ தான் தி வாட்டர் ஹார்ஸோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பெண், அந்த லேடி கேர்ள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க அந்த படம் என்ன பொய்யா இருக்கலாம், ஆனால் அந்த கதை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கிற ஒரு வயசானவர் சொல்கிறாரு. அந்த வயசானவர் வந்து இங்கே வாங்க, அந்த கதையை பற்றி முழுசாக தெரிஞ்சுன்னா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இவங்களும் கதை கேட்கலான்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அந்த வயசானவரும் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கதை நடக்கிற பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைப்பில் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையனுக்கு தான் அந்த நீர் குதிரையோட முட்டை கிடைக்குது. அந்த பையனுக்கு அந்த முட்டை எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு நாள் கடற்கரையில் அவன் சிப்பி கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு இடத்துல ஒரு சிப்பி கிடைக்குது. அந்த பக்கத்தையே ஒரு வித்தியாசமான பாறையும் கிடைக்குது. அந்த பாறை தான் முட்டை. அது அவனுக்கு தெரியாது. அதை வீட்டுக்கு போய் அவன் அதை கிளீன் பண்ணும்போது தான் அது அந்த பையனுக்கு அது முட்டைன்னே தெரியும். அந்த பையன் அதை கிளீன் பண்ணும்போது அது மேலோட உரிச்சு எடுத்துருவான். எடுக்கும்போது அது உள்ள ப்ளூ கலரில் தெரியுது. அது ப்ளூ கலரை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக நமக்கு எதோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து வீட்டுக்கு போயிடுறான், வீட்டுக்கு ஓடிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது. நைட் ஆனோடனே எல்லாம் தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது அவனுக்கு அந்த ரூம்லேருந்து சத்தம் கேட்குது. அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுற மாதிரி, யாரோ தள்ளுற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவன் எடுத்துகிட்டு வந்த முட்டை வந்து பொறிஞ்சி அதுக்குள்ளே இருந்து ஒரு அனிமல் வருது. அந்த அனிமல் பேர் தான் தி வாட்டர் ஹார்ஸ். அது ஒரு ஏன்ஷியன்ட் அனிமல். அது ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. அந்த குட்டிக்கு வந்து அவன் ஒரு வெஜிடபிளை கட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறான் சாப்பிட்றதுக்காக. அந்த வாட்டர் ஹார்ஸும் அதை சாப்பிட்டு அங்கேயே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவன் வீட்லேயே வச்சு வளர்த்துட்டு இருப்பான். அவன் வீட்டிலே இந்த மாதிரி ஒன்று வச்சு வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அக்காவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த விலங்கு வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரும். இந்த இடம் பத்தாமல் போயிடும். அவன் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பாத் டப்பில் தான் போட்டு வளர்த்துட்டு இருப்பான். அந்த இடம் வந்து பத்தாமல் போயிடும். அந்த இடத்துலேருந்து எப்படியாவது இவனை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்லுவான். அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து அந்த மிருகத்தை அவங்க ஊரில் இருக்கிற ஒரு லேக்கில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்புவாங்க. பிளான் பண்ண மாதிரி அந்த விலங்கை ட்ரக்கில் ஏற்றிட்டு அது மேலே ஒரு துணியை போட்டு மூடி யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஏரியில் விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த ஏரியில் விட்டதுக்கப்புறம் அந்த மிருகம் வந்து முழுசாக வளர்ந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு நாள் அந்த சின்ன பையன் அந்த லேக் கிட்ட வந்து அந்த மிருகத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அந்த பேரை சொல்லி அவனும் கூப்பிடுவான். அந்த மிருகமும் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் ஆச்சரியமா பார்ப்பான், இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அந்த மிருகத்தை பார்த்து கேட்பான். ரெண்டு பேரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேக்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இதை வந்து ஒருத்தர் பார்த்துடுறான். பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த ஏன்ஷியன்ட் அனிமலை கண்டுபிடிச்சி கொடுத்து எப்படியாவது நம்ம காசு வாங்கிடணும், அதை ப்ரூஃப் பண்ணிட்டு நம்ம எப்படியாவது காசு வாங்கி பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒருத்தன் தான் பார்த்துருவான். சரி, எப்படியாவது அந்த மிருகம் வெளியே வரும். அது வெளியே வரும்போது ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அது ப்ரூஃப் பண்ணி நம்ம காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவாங்க. சரி, அப்படி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பும்போது தான், அது செகண்ட் வேர்ல்டு வார் பீரியட் டைம் தானே, அப்போ வந்து அந்த லேக்கில் வந்து குண்டுங்க போட்டுருவாங்க. அது போட்டதுனால அந்த மிருகம் வந்து பயந்துட்டு வெளியவே வராது, உள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கும். இவங்க ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போனதுனால ஒரு டம்மி பொம்மையை, அந்த மிருகத்தோட சைஸில் ஒரு டம்மி பொம்மையை ரெடி பண்ணி தண்ணியில் வச்சு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோ தான் இந்த பசங்க ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாரில் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஃபேக் ஃபோட்டோவும் நியூஸ் பேப்பரில் வந்துடும், இந்த லேக்கில் தான் இந்த மிருகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதை வேட்டையாடணும்னு நினைக்கிறவங்களும் அந்த லேக்கை நோக்கி வராங்க. அந்த மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக அந்த லேக்கை நோக்கி வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்ன பையன் எப்படியாவது தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லேக்குக்கு போய் கூப்பிட்றான்.
அந்த மிருகமும் வெளியே வருது. ஆனா அது இவனையே பார்த்து பயந்துடுது. ஏன்னா அந்த பாம்பு போட்டதுல அந்த மிருகம் வந்து பயந்த சுபாவத்துல அந்த பயத்திலிருந்து இன்னும் வெளியவே வரல. இப்போ அவங்க கூட இருந்த அவங்க அப்பா வந்து வேணாவா போயிடலாம், இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இன்னொரு நாள் வந்து இந்த பையன் தனியாக வரான். தனியாக வந்து எப்படியாவது தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியில் குதிச்சிடுறான். ஆனால் அவனுக்கு நீச்சல் தெரியலை. அந்த மிருகம்தான் வந்து அவனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வருது. கரைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அந்த பையனோட உயிரை காப்பாற்றிடும். அந்த மிருகம் அந்த பையனோட உயிரை காப்பாற்றிட்டு அங்கேருந்து அந்த மிருகத்தை வந்து அந்த பையன் போக சொல்லுவான். எங்கேயாவது போயிடு, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போக சொல்லுவான். அந்த மிருகம் அங்கேருந்து போயிருச்சா இல்லை இவன் கூடயே அந்த லேக்கில் ஃப்ரெண்டாக இருந்துச்சா அப்படின்றது தான் கிளைமேக்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த ஃப்ரைடே நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஊம கொட்டான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும்.